ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கிய அக்டோபர் 7ல் இருந்து ஆரம்பித்து 200 நாட்கள் ஆயிடுச்சு. இது வெற்றி படிக்கட்டுகள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. யாருக்கு? ஹமாஸுக்கும் காசா மக்களுக்கும். ஆனால் அதற்கான தியாகம் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவித்த வண்ணமாக இருக்கிறது. 200 நாள் போராட்டம் அப்படிங்கிறது காசா மக்களுக்கான மிகப்பெரிய வழியும் வேதனையும் தான். நம்ம சாப்பிடும்போது வந்து இங்கே நல்ல சோறு சாப்பிட்றோம், அங்கே சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக தொடர்ந்து நம்மாலான உதவிங்கிறது ஒரு வீடியோ மட்டும்தான் பதிவு செஞ்ச முடிஞ்சது. இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் மாணவர்களே ஒன்றிணைந்து பெரிய அளவிலான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி, மெரினா போராட்டம் எப்படி ஜல்லிக்கட்டை மீட்டு தந்ததோ அதே மாதிரி அமெரிக்காவில் மாணவர்களால் நடத்தப்படக்கூடிய அந்த போராட்டம் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தருமா அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு இன்னைக்கு பயணிக்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய லா மேக்கர் ஜெராட் ஹரீமி அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி நிற்கிது. அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அணு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு ஈரானுடைய லா மேக்கர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் பேசுபொருளாக மாறி இருக்கு. எப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானப்பா அணு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொன்னதா ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு. இப்போ என்ன புதிதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க? அதுவும் எங்களிடம் அணு ஆயுதங்களே இல்லைன்னு சொன்ன ஈரான் எப்படி அணு ஆயுத சோதனையை செய்ய முடியும் அப்படின்னு? அணு ஆயுத சோதனை கூட கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் நறுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார். என்னென்னா, இஸ்ரேல் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அணு ஆயுதங்களால் தாக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இதுதான் உலக நாடுகளை அச்சமடைய வச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப அதிபயங்கரமான வார்த்தைகளாக பார்க்கப்படுது. ஏற்கனவே போலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி ரஷ்யா மீது நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம்னு சொன்னதற்கு பதிலடியாக வந்த வார்த்தைகளா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் அந்த ஏரியா வேற, இந்த ஏரியா வேற, ஆனால் ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். ஸோ அதை மறுக்க முடியாது நம்மளால். கத்தாருடைய சட்ட கவுன்சில் மெம்பர் நாசர் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தாக்கப்படுவது உறுதி. யாரால? ஹமாஸால். அக்டோபர் 7ல் தாக்குதல் நடத்தினாங்க, நடந்து 200 நாட்கள் ஆயிடுச்சு. ஹமாஸை தலை வணங்கி வரவேற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஹமாஸுக்கு வெற்றி தான், இஸ்ரேலுக்கு தோல்வி தான் அப்படிங்கிறதும், ஹமாஸை நாங்கள் வரவேற்கிறோம். ரெண்டாவது, கத்தாரில் இருந்து தான் ஹமாஸ் வந்து வெளியேறின நிகழ்வுகள் கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. கத்தார் அப்படிங்கிற அந்த நாட்டை தான் தலைமையகமாக வச்சுருந்தது ஹமாஸ். அப்படிப்பட்ட இடத்த விட்டு ஹமாஸ் வந்து இடம்பெயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அவங்க ஓமனுக்கு தனது அலுவலகத்தை மாற்ற இருப்பதாக செய்திகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தாருடைய முக்கியமான நபர் ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது இன்னமும் ஹமாஸோடு அவர்கள் நெருங்கிய உறவில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்கள் துருக்கியிடத்தில் நேரடியாக போய் பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு எகிப்தில் மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவங்க போய் பேசலை, மீதி இருக்கக்கூடிய நாடுகளோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. எகிப்தை கலட்டி விட்டுட்டாங்க ஏன்னு தெரில. ஸோ எகிப்தினுடைய கதவுகள் வந்து திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிடையாது. இந்த 10-page டாக்குமெண்ட்டை இஸ்ரேல் சரிவர செயல்படுத்தாததுனுடைய விளைவின் காரணமாக மட்டும்தான் சீராய் மலையை நோக்கி இன்ன வரைக்கும் பாலஸ்தீன் ஓடாமல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அப்படி அந்த நகழ்வை நோக்கி நகர்த்துறது தான் இஸ்ரேலுடைய பிளான். அதை வந்து செய்கிறதுக்கு இஸ்ரேலால் முடியல அப்படிங்கிறதுனால தான் அந்த 10-page டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கிடப்பில் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க 200 நாட்களாக. இதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை நம்ம பழைய வீடியோக்களை போய் பார்த்தாங்கன்னா அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய செட்லர்ஸ் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல், அந்த செட்லர்ஸை எதிர்த்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உரிமையோடு போராடக்கூடிய காட்சிகள், என்னுடைய விவசாய நிலத்தை நீ எப்படி ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்.
அந்த வீடியோ வந்து பாலஸ்தீன விவசாயி சுற்றிலும் வந்து துப்பாக்கிகள் சூழ நிற்கக்கூடிய இஸ்ரேலிய செட்லர்ஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு சுடுறா ஒன்றா என்னால் என்னால் வந்து உன்னைய வந்து எதிர்த்து வந்து சண்டை போடுறதுக்கு என்ற ஆயுதங்கள்லாம் கிடையாது, நீ ஆயுதம் வச்சுருக்க என்னைய சுடு, ஆனால் நான் அதை தாங்குகிற அளவுக்கான வலிமை உடையவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நெஞ்சை நிமித்தி காமிச்ச அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப உக்கரமாக இருந்தது. நீ ஆயுதங்களை என்னாலையும் எடுக்க முடியும், ஆனாலும் என்னுடைய ஆயுதம் அப்படிங்கிறது இந்த ஜிகாத்து அப்படிங்கிற வார்த்தை சொல்கிற மாதிரி தான், புனித போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து போர் புரிகிறத மட்டும்தான் புனித போர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிகரெட் அடிக்கிறவன் சிகரெட்டை விட்டான் அப்படின்னா அதுவும் புகையிலையை துறக்கிறது அப்படிங்கிறது, ஆசைப்படக்கூடிய விஷயத்தை வந்து செய்யாமல் இருக்கிறது. நம்ம ஊரில் விரதம்னு சொல்லுவாங்க, அவங்க ஊரில் அதை ஜிகாத்துன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான் பெரிய அளவில் வித்தியாசமே தவிர மீதி பெரிய அளவிலான வித்தியாசம் இருப்பதாக பார்க்க முடியவில்லை. ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னா திருப்பி கன்னத்தை காட்டுவதற்கு அவர்கள் இயேசுநாதர்கள் கிடையாது. அதே நேரத்தில் அடிக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் தற்காப்பாகவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த இஸ்ரேலிய செட்லர்ஸ் வந்து தொடர்ந்து அந்த பாலஸ்தீன நிலங்களை புடுங்கும் போது அந்த விவசாயி வந்து நெஞ்ச நிமித்தி வந்து சுடுறா சுட்டு தள்ளுறாயினே அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் வருது அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனால் அதே நேரத்தில் வேற என்ன செய்ய முடியும், 200 நாட்கள் அழுது அழுது அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கண்களில் கண்ணீரே வத்தி போச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 12 பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யாருக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம், இலங்கையினுடைய யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அது மட்டுமல்ல கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள், டெல்லவியூ அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி இழுத்து மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளெல்லாம் பதிவு செஞ்சு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது யூதர்களுக்கு எதிரான போராட்டமாக மாணவர்கள் சித்தரிக்கவில்லை, மாறாக அவங்க பாலஸ்தீன விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்காகவும் ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையும் நெதன்யாவுக்கு எதிரான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான போர் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, எங்களுடைய ஹிஸ்ட்ரியில் கூட படித்தது இல்லைன்னு மாணவர்கள் தொடர்ந்து கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த குரல்கள் வந்து பைடனுடைய அரசாங்கத்தையே ஆட்டங்காண வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தக்கூடிய உள்ளிருப்பு போராட்டம் அதன் காரணமாக மாணவர்கள் நிறையா பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு மாணவர்கள் வந்து விடுதிகளை விட்டு வெளியேறுவதற்கு துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆனால் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடாமல் இணக்கமாக நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டில் 5-6 நாட்கள் தொடர்ச்சியாக எப்படி மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்தணுமோ இரவு பகலாக, அதே மாதிரியான போராட்டம் அமெரிக்காவில் நடக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கப்போ மெரிடா புரட்சியின் காரணமாக ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் பெருமையையும் எப்படி மீட்டு கொண்டு வந்ததோ அதே மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையும் மீட்டு கொண்டு வரும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு போராடக்கூடிய மாணவர்களுக்கு சல்யூட். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளும் 200 நாட்களாக போர் புரியக்கூடிய ஹமாஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். செங்கடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாதுகாருங்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம் சொல்லிட்டு இஸ்ரேல் தொடர்புடைய அந்த கம்பெனிகள் மீதான கப்பல்கள் வரும்போது அதை இடைமறித்து தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஹிஸ்புல்லா ஒரே இரவில் 35 வான வேடிக்கைகளை காட்டிச்சு, 35 ராக்கெட்டுகள் வந்து இஸ்ரேலுடைய பகுதிகளில் விழுந்தது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமான நிகழ்வுகள். உன்னை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாற்புறமும் வந்து எப்பயுமே ஒரு கத்தி ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்குது, அது எப்போ வேணாலும் கழுத்து விட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்வுகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வால்கர் டர்க் அப்படிங்கிற நபர், இவர் வந்து யுஎனில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிம்பாங்க, அதனுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கீழே புதைக்குழிகள் இருக்குது, அந்த புதைக்குழிகளில் இருக்கக்கூடிய பிணங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து இது ஜெனோசைடு தான் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். 200வது நாளில் இந்த ஒட்டுமொத்த நியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை நோக்கியும் பாலஸ்தீனத்தில் உயிர் நீத்த மக்களுக்காகவும் பாலஸ்தீனத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் அடுத்த தலைமுறையினர் சிறப்பாக வாழுவதற்கு ஒரு நிலமும் சுத்தமான காற்றும் தூய தண்ணீரும் கிடைத்து விடாதா அப்படிங்கிற பெருத்து எதிர்பார்ப்போடு சுதந்திர வேட்கையோடு போராடக்கூடிய அத்துறை நல்லுள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி நிறைவு செய்கிறோம்.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.